வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நிறைய பேர் ரொம்ப வருஷமா எனக்கு கேட்டுட்டு இருந்த விஷயம், பெண்களுக்கு அதிகமான அளவுக்கு ஹிஸ்டிரிசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது மெடிக்கல் டேர்ம். அதாவது முகத்துல வந்து முடி அன்வான்ட் பார்ட்ஸ்ல பெண்களுக்கு வந்து இங்க இங்க முடி, இங்க முடி, அப்புறம் அவங்களுக்கு மார்பகத்துல நிறைய இடத்துல வந்துட்டு அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த இது வந்து அவங்களுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ஃபீரியரா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் கேட்டு நாட்டிலே பிற பேஷண்ட்ஸ்ல ஹோமியோல ஒரு மெடிசன் இருக்கு, நாங்க அதை ரெகுலரா கொடுத்தோம்னா அந்த ஹேர் வந்து திக்னஸ் தின் ஆகி கொட்டும். ஆனா ஒரு தடவை ஷேவ் பண்ணிட்டாலோ இல்ல பிளக் பண்ணிட்டாலோ என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட சொல்லியிருக்கேன். இந்த கிளினிக் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஆத்மா கேட்டப்ப இல்ல அது ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க வந்துட்டு இனிமே வந்துட்டு லேசரோ இல்ல பிளக் பண்றதோ ட்ரிம் பண்றதோ கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னு. ஆனா எப்ப நம்மளுக்கு நடக்குதோ அது வரைக்கும் நம்ம அதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் தேட மாட்டோம்ல. இந்த நிறைய குட்டி குழந்தைங்களாம் வீட்டுல வந்து சிசர்ஸ் வச்சு சிசர்ஸ் பழக்கமா சிசர்ஸ் வச்சு முடி வெட்டிக்கோங்க, சிலது ஐப்ரோ ஹேர் கண் ஐ லாஷஸ் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க. எங்க அஸ்வின்லாம் வந்து இந்த ஹேரை ஃப்ரண்ட்ல இப்படி கட் பண்ணிருச்சு குழந்தையா இருக்கும் போது. நான் என்ன இப்படி கட் பண்ணிருக்காங்கன்னு அங்கே சிரிச்சோம், அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா கடையில பார்த்து ஐயோ நான் தெரியாம அதை தப்பு பண்ணிட்டேன். நம்ம வந்து ஆனா ரொம்ப சீரியஸா எடுத்து நிறைய பேர் அடிக்கவும் செய்வாங்க, நம்ம அதை காமெடியா சிரிச்சு அவங்க அதை பார்க்க அசிங்கமா இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க, உடனே போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. ஆனா இந்த மாதிரி இது வந்து எங்க தெரசா வந்து காலேஜ்ல பிள்ளைங்க வந்துட்டு ரேசர் யூஸ் பண்ணி இங்க இங்க இருக்கிற ஹேர் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேஸ் கலர் கம்மியாகுது, அதனால இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து இங்கேயும் அப்பர் லிப் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டா, அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அவளும். நான் அப்புறம் பார்த்து அச்சோ அடுத்து முளைக்கிற ஹேர் வந்துட்டு ரொம்ப திக்கா வருமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்யூஷன் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என் கிளினிக்ல ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன், என்னன்னா கோரக்கிழங்கு இருக்குல்ல வெறும் கோரக்கிழங்க வந்து ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு இங்க நிறைய ஹேர் இருந்தது அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை ஆனப்பறம் ரிவர்ஸ் ஹேர் க்ரோத்துக்கு ரிவர்ஸ்ல வந்து நீங்க அதை மசாஜ் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹேர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், இதை போட்டு இன்னும் ஒன் மந்த்ல தின் ஆயிடுச்சு, இப்ப வந்து சும்மா கையில இப்படி பிளக் பண்ணாவே வந்துருது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆக்சுவலி ஜென்ரலா பப்பாயா பப்பாளி பழம் வந்துட்டு நீங்க சாப்பாட்டுல நிறைய சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். அதுல பாப்பைன் அப்படின்னு ஒரு சுரபி இருக்கு, அது வந்து ஜென்ரலா பப்பாளி பழம் நிறைய சாப்பிட்டா ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ரொம்ப ப்ரொடாமினா வரும். அதே மாதிரி பப்பாளி பழத்தை வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வச்சுட்டு லைட்டா மசாஜ் பண்ணிட்டு காஞ்ச அப்புறம் அதை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இது பண்ணி கழுவணும். அந்த மாதிரி கழுவினாலும் நம்ம ஃபேஸ் ஹேர் வந்துட்டு முகம் ரொம்ப பொலிவடையும், ஃபேஸ் ஹேர் வந்து தின் ஆகும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. நான் அதை வந்து சொன்னேன், என்கிட்ட கூட போன வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்க ஃபேஸ் எப்பயுமே ஷைனிங்காக இருக்கே நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மஞ்சள் பக்கெட் மட்டும்தானா. ஆக்சுவலி நான் காலேஜ் டேஸ்ல வந்துட்டு ஒரு பாதாம் கொஞ்சோண்டு கசகசா நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் ஆக்சுவலி நைட் ஊற வச்சு மார்னிங்கும் பண்ணலாம், மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங்கும் அதை வந்து நீங்க நல்லா அரைச்சிட்டு ஃபேஸ்ல போட்டுடணும், தடவி வச்சிடணும், வச்சுட்டு காய வச்சிடணும், காஞ்ச அப்புறம் கொஞ்சம் பசும்பால் எடுத்துக்கிட்டு அதை ஊத்தி ஃபேஸ்ல தடவணும், தடவி தடவி மசாஜ் பண்ணணும் ஒரு 20 மினிட்ஸ். ஃபேஸ் பயங்கர பளபளன்னு இருக்கும், இதை விட பெஸ்ட் ஒயிட்னிங் இது எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் சீரியஸா எந்த ஆர்டிபிஷியல் இது பண்ண மாட்டேன், இது நான் காலேஜ் டேஸ்ல பண்ணிருக்கேன், அப்போ வந்து ரொம்ப ஷைனிங்கா ஒரு 10 இயர்ஸ் பேக் நான் செஞ்சிருக்கேன், அதுதான் மேபி மெயின். அது இப்போ சத்தியமா சொல்றேன் அது பயங்கரமா சளி பிடிக்கும், எனக்கு அது தடவை சளி பிடிக்கும், அதனால நான் அது அஸ்வின் பிறந்த அப்புறம் நான் அதை விட்டுட்டேன். பட் நீங்க சளி பிடிக்காதவங்க அதை ட்ரை பண்ணலாம், ஃபேஸ் பயங்கர ஷைனிங் வரும். ஜென்ரலா இந்த ஃபேஸ்ல அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து பிசிஓடி வெயிட் கருமுட்டை நீர்க்கட்டி சொல்றோம்ல அந்த நீர்க்கட்டிகள் ரொம்ப குண்டா இருக்குது, மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் கூடுறது, ஃபீமேல் ஹார்மோன்ஸ் குறையிறது, ஏஎம்ஹெச் கம்மியா இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான். நான் இப்ப கிளினிக் வர ஜூமா கிளாஸ் வர எல்லாருக்கும் என்ன சொல்வேன்னா நீங்க வரும்போதே ஒரு பிளாஸ்க்ல கொதிக்கிற தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சோண்டு சும்மா ஒரு 2 பிஞ்ச் சீரகம் போட்டு நீங்க கொதிக்க வச்சுட்டு 2 பிஞ்ச் கொதிக்க வச்சுட்டு அதை தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஃபுல் லெமன் பிழிஞ்சு கொஞ்சம் புதினா போட்டு எடுத்துட்டு வாங்க, என் ஃப்ரெண்ட் அப்படி கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி அது என்ன பண்ணும்னா அந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும் போது வெயிட் ரிடக்ஷன் இல்லாம அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ப்ரொடாமினா இருக்கும். புதினா அளவுக்கு இந்த உலகத்திலேயே எந்த ஒரு உணவுலையும் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் கூட்டுறதுக்கான மருத்துவ சக்தி இல்லை. நீங்க ரெகுலரா புதினா துவையல் யூஸ் பண்ணலாம், சும்மாவே என் ஃப்ரெண்ட் வந்து பிளெயின் வாட்டர்ல வந்துட்டு
லெமன் பிழிஞ்சு புதினா போட்டு சீரகம் இல்லாம லெமன் பிழிஞ்சு புதினா போட்டு கொண்டு வருவாங்க. அந்த புதினா ஜூஸையும் குடிச்சு நீங்க அந்த புதினா சாப்பிடும் போது கருமுட்டை பிரச்சனை, குழந்தை இல்லாதது, இரெகுலர் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க முருங்கைக்கீரை கஷாயம் போன வீடியோல சொன்ன மாதிரி அதுவும் ட்ரை பண்ணலாம். முருங்கைக்கீரை கஷாயம் வந்துட்டு ரெண்டு கைப்பிடி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு முக்கால் டம்ளர் வந்தோடனே வடிகட்டி குடிச்சா இரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையே இருக்காது, டான் டான் பீரியட்ஸ் ஆயிரும், கருமுட்டை பிரச்சனை இருக்காது, ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ரொம்ப ப்ரிடாமினா இருக்கும், அவங்களுக்கும் இந்த ஹேர் ஃபீமேல் ஹார்மோன் கூடும்போது இயற்கையாகவே ஹேர் கொட்டும். ரெண்டாவது நீங்க நிறைய சொன்ன குங்குமப்பூ, குங்குமப்பூ அந்த குங்குமப்பூ எண்ணெய் இருக்குல்ல சாஃப்ளோர் ஆயில், அது வந்துட்டு குசும்பா ஆயில்னு சொல்றாங்க ஆயுர்வேத ஆயுதத்துல வந்துட்டு. அந்த குங்குமப்பூ எண்ணெயில கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை நீங்க மசாஜ் பண்ணிட்டு இது பண்ணாலும் போயிடும். ஆனா நான் என்னோட சிஸ்டருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா மஞ்சள் இருக்குல்ல மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நம்மளோட மஞ்சள் பேக் ஃபேஸ் பேக் இருக்குல்ல அது கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு நீங்க இந்த ஷேவ் பண்ணிட்டீங்க ட்ரிம் பண்ணிட்டீங்க பிளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவா நான் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஹேர் வரலன்றதை தான் நான் ஷேர் பண்றேன். என்ன பண்ணா உப்பு வச்சு அந்த ஷேவ் பண்ணிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு மஞ்சள் வந்து நல்லா திக் லேயரா பட்டையா அப்பிடணும். அப்பிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு திருப்பியும் அதுக்கு ஃபர்ஸ்ட் தின் லேயர் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும். நீங்க ஃபேஸ் மசாஜ் பண்ணுமா எப்பயுமே அழுத்தி இப்படி தேய்ப்பாங்க இப்படி கை வச்சு அப்படி தேய்ச்சோம்னா நம்ம ஃபேஸ் வந்து தொங்கி போயிடும், வயசான மாதிரி ஆயிரும் சீக்கிரம். நம்மளுக்கு என்ன வயசும் ஆகணும் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து இப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா இந்த ஸ்கின் ஆடவே இல்லை பாருங்க. நீங்க இப்படிதான் தேய்க்கணும், மஞ்சள் எது போட்டாலும் சும்மா இப்படி சர்க்குலர் மூமெண்ட்ல, அப்புறம் சும்மா இப்படி இப்படி தேய்க்கும் போது அந்த ஸ்கின் ஆடக்கூடாது. நீங்க இது பண்ணிட்டு இந்த மஞ்சள் இது போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் இல்லை, அதே மாதிரி ஹேரும் ரொம்ப சுத்தமா அந்த இடத்துல வளரவே இல்லை. சால்ட் வந்துட்டு ஜென்ரலா அந்த வேர்கள்ல போயிட்டு முடி வளராம இந்த வேர்கால்களை வந்துட்டு செத்து போக வச்சிருது. இந்த மைசூர் பருப்பு சொல்லுவாங்க மைசூர் தால், அதுல வந்துட்டு கொஞ்சம் முட்டை வெள்ளக்கரு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை நீங்க மசாஜ் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணாலும் அதுலயும் முடி வராது. நிறைய பேருக்கு இது சாதாரணமா தெரிஞ்சிருக்கும். குப்பமேனி வசம்பு கோரக்கிழங்கு அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இந்த நாலுத்தையும் அரைச்சு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வச்சுட்டு மாஸ்க் மாதிரி இது பண்ணா இதுவும் கண்டிப்பா ஹேர் வராது. ஆனா ஷியூரா நான் சொல்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் டிப்ஸ், இது வந்து பயங்கரமா கலர் கொடுக்கும் ஃபேஸ்க்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு சாறு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு சாறு லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதுக்கப்புறமா கஸ்தூரி மஞ்சள் நம்மளோட ஃபேஸ் பேக் இருக்குல்ல அது நான் சும்மாவே நம்மளோட ஃபேஸ் பேக்ல வந்துட்டு உருளைக்கிழங்கு சாறு மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்றது உண்டு. அப்புறம் ஆலோவேரா கத்தாழை இருந்துச்சுன்னா வீட்டில் கத்தாழை வந்து ஜென்ரலா அந்த தோலோட அரைச்சி நிறைய பேர் போடுவாங்க, பயங்கரமா அலர்ஜி ஆகி முகம்லாம் தரித்தரிப்பா வந்து அரிச்சு உங்க ஃபேஸே விகாரமாயிடும். கத்தாழை அது மேல இருக்கிறது அது சொனைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ரொம்ப இருட்டுன்றது. கத்தாழை எப்பயுமே நீங்க மேல இருக்க தோலை சீச்சிட்டு உள்ள இருக்கிற அந்த ஜெல்லி போர்ஷனை மட்டும்தான் எடுத்து ஃபேஸ் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதை அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்து இந்த கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். பயங்கர 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 கலர் அண்ட் ஷைனிங் கொடுக்கும் அது. நான் இந்த உருளைக்கிழங்கு சாறு சொன்னல, உருளைக்கிழங்கு சாறு அப்புறம் அந்த லெமன் ஜூஸ் அப்புறம் ஒரு மஞ்சள் இருக்குல்ல மஞ்சளை வந்து நைட்டே மஞ்சள் வந்து நீங்க ஒரசுற மஞ்சளை நைட்டே ஊற வச்சிடணும். ஜென்ரலா மஞ்சள் பவுடி சாம்பார் மஞ்சள்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க அதை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மஞ்சளை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில அதை எடுத்து அரைச்சிட்டு உரசி எடுத்துட்டு எவ்வளவு தேவையோ நிறைய உரசி கொஞ்சம் வழிச்சு ஒரு இதுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேனு உருளைக்கிழங்கு ஜூஸு அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா மசாஜ் பண்ணிட்டு காய விட்டுட்டு அப்புறம் கழுவணும். கண்டிப்பா ஹேர் க்ரோத் இருக்காது. ஹனி வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற எந்த இதுலயும் நீங்க தேன் கலக்கலாம். அந்த காலத்துல சும்மா தேன் பட்டு முடி வெல்ல முடியாச்சு தேன் நக்கிட்டு தூக்கத்தை அப்படியே தூக்கிட்டு எங்க ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் சொல்லியிருக்கான் அவனுக்கு தலை ஃபுல்லா முடி நரைச்சிருந்துச்சு. என்னாச்சு உனக்கு தலை ஏன் நடக்குதுன்னு நான் தேன் நக்கிட்டு நைட் வந்து தெரியாம அப்படியே தூங்கிட்டேன் தலையில தடவிட்டேன் அதனாலதான். தேன் நம்ம கையில கழுவாம தூங்கினா எறும்பு மட்டும் தான் கடிக்கும், நம்ம முடி ஒன்றும் வெள்ளையாகாது, அது பெரிய ப்ளீச்சிங் கிடையாது. ஆனா கொஞ்சம் செம்மட்ட கலர் அந்த மாதிரி ஃபேஸ்ல போட்டுட்டே இருக்கும் போது ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி கொஞ்சம் மைல்ட் ஆக்ஷன் இருக்கும். நீங்க எந்த முகத்துக்கு போடுறதுனாலும் அதை யூஸ் பண்ணலாம். மஞ்சள் உரசி எடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு ஜூஸ் நீங்க வந்து ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா முகம் மட்டும் வெள்ள வெள்ளையாயிடும், மிச்ச ஆர்கன்ல கருப்பாயிடும். அதனால நீங்க கை கழுத்து காது எக்ஸ்போஸ்ட் பார்ட் போடணும்னா போட்டுக்கலாம். இது ஒரு முக்கியமானது.
நான் வந்து அந்த உப்பு மஞ்சள் சொன்னேலையா அதே மாதிரி இந்த குப்பமேனி சொன்னல அந்த குப்பமேனி வந்துட்டு எல்லா முகத்துக்கு போடுற எல்லா சரும பிரச்சனைக்கும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமானது கீர்னி பழம் எல்லாருக்கும் கீர்னி பழம் தெரியும் கீர்னி பழம் ஓட்ஸ் கோரக்கிழங்கு அதுக்கு அப்புறம் ஆவாரம்பூ கீர்னி பழம் ஓட்ஸ் கோரக்கிழங்கு ஆவாரம்பூ இதெல்லாம் அரைச்சு வச்சிட்டு இதையும் ஃபேஸ் அப்ளை பண்ணலாம் ஜெனரலா क्रीम फ्रूट अंदर फ्रूट अभी आप्रिकॉट अभी अंदूटे फेस पड़वा आना मुख्य मुड़ को मंज किल नम्बर कड़चना अंत मंज किल इले अमेन इले अना वेपल इत मूण अरे फेस अन सोप वाश् नईट नईट फा विटो काल स्किन पील मादी अक्चुअल जेनरल फेस पैकों अब मंजल पैक विचा रोम नीटा मुख्य सुंद कहविटा तूंगण नईट फुला तूंगकूड़ा आना इत वो नईट फा विच काल उड़ती फेसा कंपा वराजी रोम सिंपलान ईसान टिप्स वह उमोड उप साल अद आयुर्वेदिक स्टोर्स तनका अब कम अदांग शेव पड़ी ना हेर शेव पड़ी मेल मुड़ेल शेव पड़ी एड़े तनका अब पड़ी वो मलेश्यो कट इंडिया अब पूर्वी ना एव्वो तमिल आना तनका आयुर्वेदा कड़े अस्ट अर मर कट मारे संदन कट मादी पाक अरसिटे वड़ी वे कुछ कुसुम आयिल कुसुम आयिल वे उमे नम्बे कुंमपू ए सोल्यूशन कुसुम आयिलो सोलह हेर ग्रोते वेकाले अब आयुर्वेदा अर विषय ना एक्स टू आयुर्वेदा बुक्स ना उमोड और टिप्स शेर पड़ी पर्मनेंट सॉल्यूशन ना पड़े द बेस्ट अंड द लास्ट इज होम्योपैथी वह अशोक अब मर अना करम प्रच्न इरेगुलर पीरियड्स गर्भ पै थिक्नेस एंडोमेट्रियल थिक्नेस रोम कमिया नया करमुटे एएमएच कमिया इतमी रोम यूस पड़ो अच्छे डोसेज कैकड़ी कल डॉक्टर पोंगा वो ना सोलवे अंड्रापेटे तयर मिक्स पड़े कुछ कड़लामा कड़लामा तयर ड्राप्स रे मू अंजुट वे विडला वि मिक्स पड़े फेस अभी वे रेगुला मसाज पड़ी एड़ताों हेर ग्रोथ फेमिन फीचर्स नया शेवल पड़ो मुड़ी मुखम तिमन आई रोम तिक स्किन इप्ली नम्बर तरह साफ्टन फीमेल को साफ्टन अगर अंद स्टा फेमिन फीचर्स रोम नंबर।